எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விக்ரம் பிரபு நடித்து தயாரித்த திரைப்படம் நெருப்பிடாவோட ஆடியோ லான்ச் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தலைமையில் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விஷ் விக்ரம் பிரபு ஆஸ் அ நியூ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு எல்லோரும் ஆசைப்படுறோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் ஃபில்ம் நெக்ஸ்ட் லெவல். அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் நியூ டைரக்டர் வேறு. ஸோ கண்டிப்பாக இந்த தீம் ஒரு ஃபயர் சர்வீஸ் மென் சம்மந்தப்பட்ட ஒரு தீம், இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு விஷயம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் லுக்ஸ் வெரி வெரி அப்பீலிங் ட்ரெய்லர் அண்ட் டீசர். செஞ்ச அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கல, வேண்டுகோளை வைக்கிறேன். சி, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து அந்த அந்த சுதந்திரம் இருக்குது, டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அந்த வகையில் வந்து த வே ஆஃப் கன்வேயிங் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா இது வந்து ஆஸ் ரெண்டும் எல்லாரும் சேர்ந்து பேசின ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும் ஒரு ஒரு திரைப்படத்துக்கு வந்து. சி, வி ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி. மீடியா சப்போர்ட்ஸ் மூவிஸ், மூவிஸ் சப்போர்ட் மீடியா. அப்படி தான் ஹேவிங் அ கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப். இதில் என்ன ஆகுதுன்னா சில ஜேர்னலிஸ்ட் வந்து குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து மூணாவது காட்சி முடிகிறதுக்குள்ளேயே வந்து அந்த படத்தோட விமர்சனம் ரொம்ப தரைக்குறைவாக. அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து பார்த்து பிடிக்கலன்னு ஓகே, பட் அவங்க ஏதோ வந்து தமிழ்நாட்டோட மக்கள் கருத்து மாதிரியே திணிச்சு இந்த படம் இந்த படம் வந்து தயவுசெய்து போய் பார்த்துடாதீங்க, பார்த்தீங்கன்னா தலைவலி வரும் அப்படின்ட்டு சில பேர் வந்து அவங்களோட விமர்சனங்கள் தெரிவிக்கிறாங்க. கருத்து தெரிவித்தா கூட பரவாயில்ல, விமர்சனமாக தெரிவிக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்னென்னா வி ஹவ் டிசைடட் டு கோ வெரி ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் திஸ். வேண்டுகோளாக வைக்கிறோம், பட் வி வில் நாட் சிட் குவைட். இந்த இனிமேல் எந்த படமாக இருந்தாலும், பெரிய ஹீரோ படமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த திரைப்படமாக இருந்தாலும் தயவு செய்து வந்து சில சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த அந்த ரிவ்யூவர்ஸ் வந்து கொஞ்சம் யூனோ கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். பட் அதை தாண்டி வந்து மேற்கொண்டு மறுபடியும் வந்து விமர்சனம் ரொம்ப தரைக்குறைவாக வந்ததுன்னா அதுவும் முதல் நாளில் தென் எங்களுக்கு வேறு வழி தெரியல. ஆஸ் அ பாடி வில் ஹாவ் டு டேக் யூனோ சம் சீரியஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். அவங்களோட தொகையில் நாங்கள் வந்து முடிவெடுக்கல. ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு வர அந்த தொகையிலேருந்து ஒரு ரூபா கொடுக்க போகிறோம், ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபா. ஸோ அதுதான் நாங்கள் முடிவு பண்ணோம். நாட் தியேட்டர் ஓனர்ஸ் ஆக்சுவலி அதுவும் ஒரு விண்ணப்பமாக வந்து தியேட்டர் அசோசியேஷனுக்கும் வைப்போம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் வைப்போம், எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது. சி, ஒரே ஒரு விஷயங்க, இது வந்து மனசார செய்யணும்னு ஆசைப்படுறோம். இது இது வந்து வி டிசைடு அண்ட் வி ஆர் கோயிங் அஹெட் அண்ட் டூயிங் இட். யார் யார் பாக்கெட்லேயும் கை வைக்கல. அந்தந்த எங்கள் ஃப்ரெட்டர்னிட்டி சார்ந்த அந்த தயாரிப்பாளர்கள் பாக்கெட்லேருந்து ஒரு ரூபா ஒவ்வொரு டிக்கெட்டு ஒரு ரூபா எடுத்து அது வந்து கரெக்டாக ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. டூர் வாடுறதோ இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இப்போ முயற்சி பண்ணலாம். ஏன்னா ஏப்ரல் மே ஜூனெல்லாம் இந்த வெயிலெலாம் என்ன தண்ணி பஞ்சம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தர்மசங்கடமான ஒரு நேரத்தில் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சம்மர் சீசனில். மொத்த மீடியா தான் சி, அதான் சில சோஷியல் மீடியா நண்பர்கள் வந்து ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்போ படத்தை வந்து விமர்சிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்ன வேணாலும் விமர்சிச்சுக்கோங்க, ஆனால் ஒரு மூணு நாள் பிரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க. படம் வந்து மூணு நாள் 12 காட்சிகள் அனைத்து திரையரங்கத்தில் 12 காட்சிகள் ஓடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு விமர்சனம் வைங்க. முத நாளே முத ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து அந்த திணிக்கிற விமர்சனம் வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் ஹர்ட்டிங் த பர்டிகுலர் ஃபில்ம் மேக்கர் அண்ட் த ப்ரொடியூசர். தட்ஸ் ஆல் வி ஆர் சேயிங். அதுதான் சோஷியல் மீடியா, வி நீட் டு ரெகுலேட், வி நீட் டு ரெகுலேட் சில விஷயங்கள். இந்த ரிவ்யூ சம்மந்தமாக டெஃபினெட்லி கூடி சீக்கிரம் அந்த பாடி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து வி வில் அனௌன்ஸ்.
இல்லை ஆர்கே நகர் தேர்தல் வந்து ரத்து செஞ்சது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த பணம் பட்டுவாடா நடந்த ஒரு விஷயம். பட் சில பேர் செஞ்ச தவறுக்கு வந்து ஒட்டுமொத்த எலெக்ஷனே தள்ளி வைக்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ரைட். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் நாங்கள் தயாரிப்பாளர் தலைவரால் ஒரு வாக்காளராக நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் செஞ்ச தவறுக்கு வந்து அந்த டோட்டல் எலெக்ஷனே ரத்து. லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட், எப்போ மறுபடியும் அந்த தேதி வரப்போகுதுன்றது தெரில. வெட்னஸ்டே ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அனுப்பப்பட்டு அந்த எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டதுன்றது தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அந்த முடிவு, வி ஆர் கோயிங் டு டேக் ஆக்ஷன் ஆன் த பர்டிகுலர் சோர்ஸ், அது எங்கேருந்து எடுத்தாங்கன்றது தெரிய வரும். அந்த சோர்ஸ் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும். தேங்க்யூ.